கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். மகாராஷ்டிரத்தில் பாஜக வெற்றி பெற்றதற்கு இவிஎம் தான் காரணம் என சஞ்சய் ரவுத் கூறியிருக்கிறாரே. வணக்கம் நண்பர்களே. சஞ்சய் ரவுத் மட்டுமல்ல, ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள், இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை காங்கிரஸ் தலைவர்கள், அப்புறம் எதிர்கட்சி வரிசையை சேர்ந்த ஒரு சில குட்டி குட்டி தலைவர்கள் எல்லாம் வழக்கம் போல தங்களுடைய தோல்விக்கு காரணம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள். அதுக்கு இப்போ முன்னால வந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துல கோளாறு, அதுல வந்து ஃப்ராடு பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு படிம ஒரு வளர்ச்சி இருக்கு. என்ன அப்படின்னா, அதுல வந்து பேட்டரி, அதுல 65% பேட்டரி தீர்ந்திருந்தது, 1% பேட்டரி சார்ஜ் பாக்கி இருந்தது, இப்படி எதெல்லாம சொல்லி பாவம் அவர்களுடைய தோல்வின்னு ஒப்புக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. பிஜேபியுடைய வெற்றியை வெற்றின்னு சொல்லிக்கிறதுக்கும் தயாராக இல்லை. ஆனால் மற்ற இடங்கள்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க பல இடங்கள்ல, ஆனால் அது பற்றி எந்த பேச்சுமே கிடையாது. ஸோ எப்போதுமே தோல்வின்னு வந்தாச்சுன்னா உடனே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை சொல்லுவது அப்படிங்கிறது வாடிக்கையான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அதை மக்கள் வந்து சீரியஸாகவும் எடுத்துக்கல. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைக்கு ஒரு முக்கியமான ஆங்கில ஊடகம் திடீர்னு ராபர்ட் வத்ராவை பார்த்து கேள்வி கேட்கிறார். அந்த நிருபர் கேள்வி கேட்கிறார், என்ன சார் உங்கள் கூட்டணி சேர்ந்த சஞ்சய் ரவுத் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினால தான் மகாராஷ்டிரால தோத்துட்டோம்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு. அதுக்கு ராபர்ட் வத்ரா சொன்ன பதில், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வயநாட்டில் சரியா இருக்கு, கர்நாடகத்தில் சரியா இருக்கு, ஜார்க்கண்டில் சரியா இருக்கு, மகாராஷ்டிரால மட்டும் சரியா இல்லைன்னா அது என்ன சார் இல்லை நியாயமா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டார். Everybody is doubting the EVMs, but by me saying that definitely there's something wrong in Maharashtra and something right in Jharkhand will not be correct. நேற்றைக்குடைய நியூஸ் 18 விவாதத்தில் நான் பங்கெடுத்தேன். அப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கு இதைத்தான் நான் பதிலாக வைத்தேன். உங்களுடைய ராபர்ட் வத்ரா சொன்ன பதில், அது பிஜேபி எங்கே ஜெயிக்கிறது அங்கெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ 40-40 மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் டிஎம்கே கூட்டணி வென்றது இதே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தான். இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மாநில தேர்தல் ஆணையம் நடத்திய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தினார்கள். முதல் தடவை தமிழ்நாட்டில் இவிஎம் உள்ளாட்சி தேர்தலுக்கு பயன்படுத்தியது திமுக அரசு வந்ததற்கு பிறகு தான். ஆனால் அதே நேரத்தில் பிஜேபி ஜெயிச்சுட்டுன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமாக சொல்லி அதன் மூலமாக ஏதோ மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதான ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அப்படின்னா இவர்கள் விஷயத்தை நம்ம எப்படி மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்குன்னா, இவர்களுக்கு தீர்ப்பளித்த மக்கள் மீது எந்த மரியாதையும் கிடையாது. தீர்ப்பளிக்கிறவங்க எங்களுக்கு சாதகமாக அளித்தா மட்டும்தான் அது தீர்ப்பு. மற்றவங்களுக்கு சாதகமாக நீங்கள் தீர்ப்பை வழங்கினீர்கள் என்றால் உங்களுடைய தீர்ப்பையே நான் சந்தேகிப்பேன். இது ஒரு விதமான அரகன்ஸ், ஒரு அகம்பாவம். அதனால தான் தொடர்ந்து அவர்கள் தோற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி சொல்கிறப்ப தான் முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் குரேஷி முன்னால் ஒரு செமினாரில் சொன்ன விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதை நான் இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது சந்தேகப்பட்ட கட்சிகளில் ரொம்ப தீவிரமாக சந்தேகப்பட்ட ஆம் ஆத்மி தான். அவங்க அந்த குறிப்பிட்ட தேர்தலில் ரொம்ப தீவிரமாக ஏதோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக மொத்த முடிவுகளையுமே மாத்திர முடியும் அப்படிங்கிற மாதிரியும், அதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கிற மாதிரியுமான ஒரு தோற்றத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் உருவாக்கி கொண்டே இருந்தார். எந்த தேர்தலை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை மையமாக வைத்து அதை எதிர்த்து அவர் மிக தீவிரமாக பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரோ அந்த தேர்தலில் தான் அவர் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 67 தொகுதிகளில் வென்றார். அட்லீஸ்ட் வென்றதற்கு பிறகாவது அவர் வந்து ஒரு தார்மீக பொறுப்பேற்று நான் இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திடம் அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த விதமான தார்மீக நெறிகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிடம் நாம் எதிர்பார்க்க கூடாது, அது வீண் அப்படின்னு சொல்லி குரேஷ் கூறியிருந்தார். இது இதுல என்னன்னா, இப்படி குரேஷ் சொல்லியிருக்கார் இல்லையா, எலெக்ஷன் முடிவு வந்துருது, ஆம் ஆத்மி மிக பிரமாதமா ஜெயிச்சாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க,
நீங்க நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தொடர்ந்து பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தான் எலெக்ஷனே நடந்திருக்கு. நீங்க 70-67 ஜெயிச்சிருக்கீங்களே சார், இது எப்படி அப்படி? அதுக்கு கேஜ்ரிவால் சொன்ன பதில், இல்ல நாங்க பிளேம் பண்ணது அந்த பழைய இவிஎம், இது புதிய இவிஎம், இது சரியா இருந்தது. அதான் பழைய இவிஎம் வந்து யோக்கியம் இல்லாத இவிஎம், இது ரொம்ப நாணயமான இவிஎம். இது அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன பதில். என்னன்னு சொல்றது, பாரதிதாசன் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருது, இங்க யாருக்கும் வெட்கம் இல்லை. மகாராஷ்டிர தேர்தல் வெற்றியில் சமூக ஊடகங்களுக்கு பங்கு உண்டா? அதாவது ஜென்ரலாகவே இந்திய தேர்தலை பொறுத்தளவில் சமூக ஊடகங்களுக்கான பங்குங்கிறது எப்போதுமே மிக மிக குறைவு. ஒரு சின்ன சிட்டி ஸ்டேட்ஸ் லைக் டெல்லி இந்த மாதிரி ஒன்று ரெண்டுல தான் சமூக ஊடகங்களுக்கு பெருமளவு இடம் உண்டு. இந்த சமூக ஊடகங்களை வச்சே மிகப்பெரிய எலக்டோரல் சக்சஸ்லாம் சாதிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு யூரோப்பியன் கான்செப்ட். அதெல்லாம் வெளிநாடுகளில் யூரோப்பில் அதெல்லாம் சாத்தியமாகும். இங்கே வந்து சோசியல் மீடியாவை வச்சு நீங்கள் ஒரு பெரிய கேதரிங்கை கொண்டு வரலாம். இப்போ மெரினாவில் எவ்வளோ பெரிய இது ஜல்லிக்கட்டு புரட்சின்னு ஒன்று நடந்தது. அதே போல் சோசியல் மீடியாவை வச்சு ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தை எப்படி ஜெனரேட் பண்ணாங்க, இதெல்லாம் சோசியல் மீடியாவை வச்சு நடக்கும். ஆனால் தேர்தலில் வெற்றி அப்படிங்கிறதுல சோசியல் மீடியா நேரடியாக எப்போதுமே பங்கு செலுத்துவது கிடையாது. இந்தியாவை பொறுத்தளவில் தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது களத்தில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறது தான். அது களத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வேலை சார்ந்த ஒரு விஷயம், நேரடியாகவே களத்தில் இறங்குவது அது சம்பந்தப்பட்டது. மற்றபடி சோசியல் மீடியாவுக்கு அப்படின்னு ஒரு தனியாக பங்கு கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், இப்போ நடந்து முடிந்த அந்த மகாராஷ்டிரா தேர்தலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அங்கே வந்து அஜாஸ் கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் மகாராஷ்டிரா. அவர் வந்து ஒரு பிரபலமான நடிகர், பிக்பாஸ் நடிகர், பிக்பாஸ் மூலமாக அதில் பங்கேற்று ரொம்ப பெரிய புள்ளியாக அறியப்பட்டவர். அவர் வந்து மகாராஷ்டிரில் இருக்கக்கூடிய வெர்சோவா தொகுதியில் போட்டியிட்டார். மொத்தம் 16 பேர் போட்டியிட்டாங்க. இந்த 16 பேர் போட்டியிட்டதில் உத்தவ் தாக்கரே சிவசேனையினுடைய வேட்பாளர் அருண் கான் அப்படிங்கிறவர் 65,396 வாக்குகளை பெற்று 1,600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்து நம்பர் 2 வந்தவர் பிஜேபியை சேர்ந்த பாரதி லவேக்கர். அவர் வந்து 63,796 வாக்குகளை பெற்றிருந்தார். நோட்டாவுக்கு 1,298 வாக்குகள் கிடைத்தன. இதில் அஜாஸ்கான் வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா? 155 வாக்குகள். சரி, அஜாஸ்கான் 155 வாக்குகள் வாங்கினதை நான் ஏன் இங்கே சொல்லணும்? சோசியல் மீடியாவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இருக்கு. அஜாஸ்கானை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 56 லட்சம் பேர். 56 லட்சம் ஃபாலோயர்ஸை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வச்சிருக்க அஜாஸ்கான் தன்னுடைய தொகுதியில் தான் போட்டியிட்ட தொகுதியில் பெற்ற வாக்குகள் வெறும் 155. இந்த 56 லட்சத்தில் ஜஸ்ட் 1% வாக்கு கிடைச்சிருந்தா கூட அவருக்கு 56,000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. அப்படி இந்த ஃபாலோயர்ஸ் ஃபாலோயிங் இதெல்லாம் எங்கே போச்சு? ஏன் வந்து ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகலை? இதெல்லாம் எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும். ஸோ சோசியல் மீடியாங்கிறது எலக்டோரல் வெற்றியை எப்போது தீர்மானிக்கக்கூடியது கிடையாது. அதாவது இந்தியாவை பொறுத்தளவு, இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல சொல்றேன். அதனால யூரோப்பை மனசுல வச்சுக்கிட்டு இந்தியாவில் கையை சுட்டுக் கொள்ளக்கூடாது. சோசியல் மீடியா ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். அது நம்முடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்படும், அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. ஒய்ஃபுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிரைண்டர் வாங்கி தரோம், அது மாதிரி தான். மற்றபடி ஒய்ஃபுக்கு மாற்றாகவே நீங்கள் கிரைண்டரை யூஸ் பண்ண முடியாது, அது மாதிரியான விஷயம். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். 2020 பீகார் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. அப்போது ரொம்ப மெத்த பிடித்த மேதாவியான புஷ்பம் பிரியா சௌத்ரி அப்படின்னு ஒரு 28 வயது மங்கை, அவர் வந்து ப்ளூரல்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அவங்க தாத்தா அவங்க அப்பாலாம் ஏற்கனவே அரசியல்வாதிகள், சமதா பார்ட்டியெல்லாம் இருந்தவங்க, ரொம்ப பெரிய பிக் ஃபேமிலி, ரொம்ப பணக்காரங்க. அந்த பொண்ணு வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்தவங்க. ஸோ எல்லாமே ஒரு தன்னையே வந்து ஒரு யூரோப்பியனாக கருதி கொள்ளக்கூடியவங்க. ஸோ யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் லிவிங் எல்லாமே இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து ப்ளூரல்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும் 100,000+ ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 2 தொகுதி அந்த ப்ளூரல்ஸ் பார்ட்டி சார்பில்
ஒரு 148 இடமோ என்னமோ போட்டியிட்டாங்க. அதில் ரெண்டு இடத்துல இவங்க போட்டியிட்டாங்க. பன்கிபூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போட்டியிட்டாங்க, அப்புறம் பிஸ்பி அப்படிங்கிற ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டாங்க. பன்கிபூரில் அந்த பெண், அதாவது புஷ்பம் பிரியா சௌத்ரி, வாங்கின வாக்குகள் 5,189. அந்த 8th இடத்துக்கு வந்தாங்க. பிஸ்வி சட்டப்பேரவை தொகுதியில் அவங்க வந்து 1,521 வாக்குகளை பெற்று 10th இடத்தில் இருந்தார். ஸோ இவங்களுக்கு, இவங்களை காட்டிலும் அதிகமாக, இவங்களை காட்டிலும் கூடுதலாக ஒரு 7-8 சுயேட்சைகள் வாக்குகளை பெற்று இருந்தார். இப்போ இத்தடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பம் பிரியா சௌத்ரி அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஆக்டிவிஸ்ட், எதுவுமே ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகும். அதனால சோசியல் மீடியா விஷயத்தில், அந்த சோசியல் மீடியா எதுவரை எதுவரை நமக்கு பலன் கொடுக்கும், டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிற அந்த பிரஜையோடு நம்ம செயல்பட வேண்டியது அவசியம். அதுவே எல்லாம் கிடையாது, அதுவே வெற்றியை அப்படியே நம்ம காலடியில் கொண்டு வந்து சேர்த்து விடாது. ஸோ அப்படின்னா சோசியல் மீடியாவுடைய பயன் என்ன, அதனுடைய லிமிட்டேஷன் என்ன, ரெண்டையும் பார்த்துருவோம். சோசியல் மீடியாவோட பயன் அப்படிங்கிறது பெரிய பொருட்செலவே இல்லாமல் ஒரு கட்சியோ இல்லாட்டி ஒரு நபரோ தன்னுடைய கருத்துக்களை எல்லோரும் அறிய தரலாம், அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்த்துடலாம். இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் சேர்க்கறதுக்கு பதிலாக பெருசாக ஃபுல் பேஜ் ஆடெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் எத்தனை லட்சம் செலவாக முடியுமாறலாம். ஸோ செலவு இல்லாமல் கருத்துக்களை பரப்புவதற்கு அது ஒரு வழி, அது வரைக்கும் அது பயன்படும். ஆனால் அது எந்த காலத்திலும் இந்தியாவை பொறுத்தவரை வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது, அதுக்கும் வெற்றி தோல்விக்கும் சம்மந்தமே கிடையாது. எலக்டோரல் பேட்டில் அப்படிங்கிறதும் எலக்டோரல் சக்சஸ்ங்கிறது கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயம், அது வந்து சோசியல் மீடியாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சோசியல் மீடியாவில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நான் வந்து களத்தில் வெற்றியை அறுவடை செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கவே முடியாது, அதுக்கு சாத்தியமே கிடையாது. அதுக்கு விதிவிலக்கா டெல்லி போன்ற சின்ன சின்ன நகரங்கள் இருக்கலாம், ஒரு சிட்டி ஸ்டேட் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இன் ஜென்ரல் இந்தியாவில் சோசியல் மீடியாவை மட்டுமே நம்பிக்கொண்டு தேர்தலில் வெற்றியை அறுவடை செய்ய முடியாது. மகாராஷ்டிராவில் கை கொடுத்த RSS ஆல் ஜார்க்கண்டில் கை கொடுக்க முடியாதது ஏன்? கை கொடுக்க முடியாதுன்னு யார் உங்களுக்கு சொன்னா? எல்லாமே கை கொடுத்தாங்க. அங்க ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய வனவாசி கல்யாண் போன்ற அமைப்புகள் ரொம்ப தீவிரமாக களமாடின. பட் அங்க வேற விதமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அங்க வந்து லோக்கலா பல்வேறு ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். இப்போ வந்து ஹேமந்த் சோரன் சிறையில் அடைக்கப்பட்டார், அதனால ஒரு அனுதாபம் ஏற்பட்டு இருக்கலாம். அதே போல ஹேமந்த் சோரனை விட்டு சீதா சோரன், சம்பாய் சோரன் அவங்களாம் வெளியில வந்தாங்க, அவங்க வந்து துரோகம் செய்ததாக மக்கள் கருதி இருக்கலாம். இதை தாண்டி இன் ஜென்ரல் ஜார்க்கண்ட்ல வந்து பழங்குடியினர் மத்தியில தன்னுடைய செல்வாக்கை பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது அப்படிங்கிறது உண்மை. இந்த உண்மையை முதல்ல ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். இப்போ 2024 மக்களவை தேர்தலில் பழங்குடியினருக்கு உண்டான ரிசர்வ் தொகுதிகளில் அத்தனையிலுமே பிஜேபி லூஸ் பண்ணியது. போன அசம்பிளி எலெக்ஷன்லையும் அவங்களுக்கு உண்டான ரிசர்வ் கான்ஸ்டியூன்சிஸில், அதாவது 28 நினைக்கிறேன், அதில் 26 JMM தான் ஜெயிச்சது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பழங்குடியினர் மத்தியில் அது பிடி தளர்ந்து வருகிறது. சரி, என்ன பிடி தளர்ந்து வர்றதுக்கு என்ன காரணம்? அதாவது பிஜேபி எப்போதுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணும், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இதுதான் செல்வாக்கான ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு முன்வைக்கப்பட்டால் இப்போ அவங்களுக்கு மொத்த அதிகாரமும் அவங்க கையில் போற மாதிரி, அவங்கள மையப்படுத்தி ஒரு அரசியலை பண்ணாமல் அவர்கள் தவிர்த்து மீதம் இருக்கிறவர்களை போலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலிடிக்ஸை பண்ணுவாங்க. ஹரியானால செல்வாக்கு மிக்க சமூகங்கிறது ஜாட். அப்போ இந்த ஜாட்ஸை தவிர்த்துட்டு அவங்க ஒருங்கிணைச்சாங்க. இதுக்கு முன்னால சிஎம் இருந்த மனோகர்லால் கட்டர்லாம் வந்து நான்ஜாட், அவர் அடிப்படையில் ஒரு பஞ்சாபி. பஞ்சாபியை வச்சுட்டு கிட்டத்தட்ட 9 ஹரியானால அவங்க ஆட்சி நடத்தினாங்க. அதே போல மகாராஷ்டிரத்தை எடுத்துக்கோங்க, எதிர்கட்சிகள் ஃபுல்லாக மராட்டி கார்டு, மராட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறப்போ ஹிந்துஸ்ல நான் மராட்டிஸ் அத்தனை பேரையும் போலரைஸ் பண்றதுக்கான முயற்சியை அவங்க மேற்கொண்டாங்க. அதே போல இங்க வந்து ஓபிசியை ஃபுல்லா கம்ப்ளீட்டா போலரைஸ் பண்றதுக்கான முயற்சியை பலகாலமாகவே பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இப்போ 2014 2019 வரைக்கும் 5 ஆண்டுகள் ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ரகுபர் தாஸ், அவர் வந்து ஓபிசி,
பழங்குடியினர் அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு ஓபிசி சக்சஸ்ஃபுல்லா சீஃப் மினிஸ்டராக இருந்தார். சோ இந்த விதமான ஒரு போலரைசேஷன், அதற்கான ஒரு முயற்சியை பிஜேபி மேற்கொண்டது. இப்போ இந்த போலரைசேஷன் ஏன் வெற்றி அடையல, இதுதான் கேள்வி. யாருமே கவனிக்காத, அநேகமா கவனிக்காமல் அப்படியே மேலோட்டமா விட்டுட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று ஜார்க்கண்ட்ல நடந்தது. ஜார்க்கண்ட்ல இப்போ ஒரு யங் பொலிட்டீஷியன் எமர்ஜ் ஆகியிருக்கிறார். இடையில வந்து குஜராத்ல எப்படி ஹர்திக் பட்டேல் பட்டேல்களுடைய மிக பெரும் தலைவரா திடீர்னு எமர்ஜ் ஆனாரோ, இத்தனைக்கு ரொம்ப எங்கேஜ். அதே போல ஒரு 29 வயது இளைஞர் ஜார்க்கண்ட்ல திடீர்னு எமர்ஜ் ஆகி இருக்கிறார். அவர் பேர் ஜெயராம் மகத்தோ அப்படின்னு பேர். அவர் வந்து குர்மி அப்படிங்கிற ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர். அவர் ஒரு கட்சியை தனியா தொடங்கி இருக்கிறார், ஜார்க்கண்ட் லோக் தந்திரி கிராந்திகாரி மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவர் கட்சி ஆரம்பிச்சு அவரே ரெண்டு இடத்துல போட்டியிட்டார். அந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கேண்டிடேட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறார் தும்ரி அப்படிங்கிற கான்ஸ்டிடியூன்சில. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டியிடுகிறார். ஜேஎம்எம் கேண்டிடேட் அவர் தோற்கடிச்சிருக்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளவு செல்வாக்கோட வளர்ந்து வருகிறார்னு பாருங்க. அவர் ஓபிசியினுடைய மிக பெரும் தலைவர், குர்மி சமூக ஓபிசியினுடைய மிக பெரும் தலைவராக இப்ப பார்க்கப்படுகிறார். வெறும் 29 வயசு இளைஞர். அவர் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய 81 தொகுதிகளில் 71 தொகுதிகளில் தன்னுடைய கேண்டிடேட்ஸை நிறுத்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்ப ஓபிசி ஓட்டு எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா இத இப்படி ஜெயராம் மகத்தோ அவருக்கு வந்து டைகர்னு பேர் உண்டு, டைகர் ஜெயராம் மகத்தோ. அவர் வந்து அவர் எங்க போனாலும் சரி பெருசா ஆடம்பரமா எதுவும் பண்றல, அவரே சாதாரணமா தரையில நிற்பார். அவரை சுத்தி ஒரு 1,000,000 பேர் அப்படி உட்காந்துப்பாங்க, எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரையில நின்றுட்டு பெரிய மைக்கு கூட கிடையாது, சத்தமா அப்படியே திரும்பி திரும்பி பேசுற. அவர் எங்க போனாலும் பெரும் கூட்டம் வருகிறது. மிக முக்கியமான தலைவராக அவர் வந்து எமர்ஜ் ஆகி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு சேதத்தை உருவாக்குவார் அப்படிங்கிறத பிஜேபி அசஸ் பண்ணல, இல்லாட்டி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஏதோ நடந்திருக்கு. இந்த ஜெயராம் மகத்தோ தான் பிஜேபிக்கு வரக்கூடிய கம்ப்ளீட் ஓபிசி ஓட்ஸ்ல ஒரு பெரும் சேதத்தை உருவாக்கினார். இது என்னுடைய கருத்து. ஆக்சுவலா அவருக்கு இன்னும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏற்பட்டிருக்கு, பிஜேபிக்கு கிடைச்சிருக்கிறதுல அவர் எவ்வளவு சேதத்தை உருவாக்கினார், அதெல்லாம் இனிமே தான் நான் அசஸ் பண்ணும். ஏன்னா நேத்திக்கு தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இனிமே தான் இன்னும் 2 நாளாவது ஆகும் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வர்றதுக்கு. அது வந்ததுன்னா நம்ம அசஸ் பண்ணிடலாம். இது என்னுடைய மேலோட்டமான பார்வை. பட் என்னுடைய மேலோட்டமான பார்வையிலேயே இந்த ஜெயராம் மகத்தோ பிஜேபியினுடைய தலைவிதியை தீர்மானித்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி அவரால் இப்போ பிஜேபி எவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்கோ அதை காட்டிலும் ஒரு 6-7 தொகுதியாவது மகத்தோ இல்லைன்னா கூடுதலாக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நல்ல திட்டவட்டமாக சொல்ல முடியும். அதனால ஓபிசி வாக்குகளே பிஜேபிக்கு இந்த முறை சிதறாமல் முழுமையாக கிடைக்கவில்லை, அதனால பிஜேபி தோற்றிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பிஜேபி விட்டு அப்படியே பழங்குடியின வெளியேறிட்டாங்க வெளியில போயிட்டாங்க அதெல்லாம் சும்மா அள்ளி விடுறது. அதாவது எல்லாருடைய நினைவுக்காக சொல்றேன், இந்த ஜார்க்கண்ட்ங்கிற மாநிலத்தினுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டரை பிஜேபியை சார்ந்தவர் தான் பாபுலால் மராண்டி. இதை மறந்துடக்கூடாது. பிஜேபியிலேயே ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சொல்லத்தக்க 3-4 பேர் இன்னைக்கும் ஜார்க்கண்ட்ல இருக்காங்க. மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2014 ஜார்க்கண்ட்ல ஆட்சி செய்தது பிஜேபி தான், ரகுபர் தாஸ் இப்போ தான் சொன்னேன். அதனால இது ஒரு தற்காலிக பின்னடைவு. இந்த பின்னடைவு ஏன் அப்படிங்கிறத பற்றி நிச்சயமாக பிஜேபியுடைய உயர்நிலை தலைவர்கள் யோசிப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரெயின் ஸ்டார்ம் செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, கரெக்ஷன்ஸ் போடுவாங்க. வருங்காலத்தில் இது போல தவறு நடக்காமல் நிச்சயம் அவர்கள் பார்த்துக் கொள்வார். தேர்தல் தோல்வியிலிருந்தும் தேர்தல் தவறுகளிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் மிக வேகமாக பாடம் படிக்கிற கட்சி பிஜேபி, அதை மறந்துவிடக்கூடாது. உண்மையான சிவசேனை என்சிபி யார் என மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் வேறு மாதிரி தீர்ப்பளித்திருந்தார்களே. கரெக்டு. ஆனால் சிவசேனையும் தேசியவாத காங்கிரஸ் என்ன கட்சிகள், மாநில கட்சிகள். ஒரு மாநில கட்சியில் எது உண்மையான
மாநில கட்சி, எந்த ஃபேக்ஷன் கரெக்ட் அப்படிங்கறது எது டிசைட் பண்ணும்? அந்தந்த மாநில சட்டப்பேரவை தேர்தல் தான் டிசைட் பண்ணும். இப்ப தமிழ்நாட்டில் கூட ஜெயலலிதா அணி, ஜானகி அணி அப்படின்றப்ப எது உண்மையான அதிமுக அப்படிங்கறத எது தீர்மானிச்சது? அப்ப நடந்த சட்டப்பேரவை தேர்தல் தான். ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரானார், அதை வச்சுதான் கடைசியில அதிமுக, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தான் உண்மையான அதிமுக அப்படின்னு முடிவாயிட்டு அத்தனை பேரும் அவர் தலைமையில ஒண்ணு சேர்த்தாங்க. சோ அது அடிப்படையில் மாநில கட்சி, மாநில கட்சி அப்படிங்கறதுனால இந்த சட்டப்பேரவை தேர்தல் மிக மிக முக்கியமானது. எது உண்மையான சிவசேனை, எது உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்பதை தீர்மானித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இரு மாநிலங்களிலும் பெண்களுக்கான நலத்திட்டங்களே தேர்தல் வெற்றிக்கு காரணம் என கூறப்படுகிறது. இனி வரும் காலங்களிலும் பெண்களை மையப்படுத்தியே அரசியல் நகரமா? அதாவது ஸ்கீம்ஸ்னாலதான் மொத்த வெற்றியும் பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பார்வை தொலைக்காட்சிகள் ஊடாக நேற்றைக்கு முழுக்க வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வந்த பெண்களுக்கான திட்டம் ஒரு முக்கியமான திட்டம், அதுக்கு வெற்றியில ஒரு முக்கியமான பங்கு இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனால் அது மட்டுமே தான் வெற்றிக்கு காரணம். இப்ப அதே போல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அங்க இதே போல ஒரு ஸ்கீம் அவங்க வந்து வேற ஒரு பேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேமந்த் சோரன் ஜெயித்தார், வேற எதுவுமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றத நான் மறுக்கிறேன். அதுவும் ஒரு காரணம், அதை தாண்டி பல்வேறு காரணங்கள் இருக்கு மகாராஷ்டிரால. அதே போல பிரத்யேகமான காரணங்கள் ஜார்க்கண்ட்லயும் இருக்கு. சரி, ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இப்போ மகாராஷ்டிரத்துல 1500 ஏக்நாத் ஷிண்டே கொடுக்கிறார் பெண்களுக்கு மாசா மாசம் போய் சேரும். தேர்தல் பரப்புரையிலையும் சரி, தேர்தல் அறிக்கையிலையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 1500 2200 ஆக்குவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அது மக்கள்கிட்ட நன்றாக போய் சேர்ந்திருக்கிறது. பெருமளவு பெண்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள், அதனால ஜெயிச்சாங்கன்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் தரப்புல, அதாவது இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய மகா விகாஸ் அகாடி சார்பில் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 3000 கொடுப்போம் சொன்னாங்களா இல்லையா? இந்த ஸ்கீம்ஸ் இதுதான் காரணம்னா, இப்ப கொடுத்திருக்கிறத காட்டில 2 மடங்கு கொடுக்கறேன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கிறது, இல்லாட்டி எதிர்கட்சிகள் கூறியிருக்கின்றன. மக்கள் அங்கதானே ஓட்டு போட்டிருக்கணும். 3000 கொடுக்கறேன்னு சொன்னவங்களை விட்டுட்டு 1500 கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? கூடுதலா கொடுக்கறேன்னு சொன்ன காங்கிரஸை ஏன் மக்கள் நம்ப மறுத்தார்கள்? அதனால வெறும் ஸ்கீம் மட்டுமே காரணம் இல்லை. நீங்க ஸ்கீம்ங்கிறதுக்காக இப்படி அள்ளி விட்டாப்புல உடனே மக்கள் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இப்ப இதுக்கு முந்தின லோக்சபா எலெக்ஷன்ல நியாய் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ராகுல் காந்தி அறிவித்தார். வருஷத்துக்கு 72,000 நினைக்கிறேன், 72,000 ரூபாய் வரைக்கும் தருவோம் அப்படிலாம் சொன்னார். இத்தடிக்கும் இதே நேரத்துல மோடி வந்து 2000 ரூபாய் தான் தந்துட்டு இருக்காரு, அதையும் பிரிச்சு பிரிச்சு. ஆனால் 72,000 வரைக்கும் அவர் வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் ராகுல் காந்தி படுதோல்வி அடைந்து அவருடைய கட்சி தோல்வி அடைந்தது. மோடி தான் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். ஸ்கீம்ஸ் தான் காரணம்னா ஏன் அப்பவே ஜெயிச்சிருக்குங்களா ராகுல் காந்தி? ஏன்? அதனால வெறும் ஸ்கீம்ஸு, வெறும் ஒரு வாக்குறுதி இது மட்டுமே வெற்றியை தந்து விடுவதில்லை. அதுக்கு ஒரு ரோல் இருக்கு, அதை தாண்டி அந்தந்த கட்சியின் மீதான நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்கு. அந்த நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட நீங்கள் ஏற்படுத்தி இருக்கணும். அப்புறம் களத்துல நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றீங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு தேர்தலுக்கு இது மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. கோடானு கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்திய தேர்தலில் ஒரே ஒரு விஷயம் இந்த ஸ்கீம் இது மட்டுமே அப்படின்னு நீங்க பொறுப்பாக்கவே முடியாது. அப்படி நம்ம பொறுப்பாக்கினோம்னா எலெக்ஷனை பத்தி நமக்கு பார்க்க தெரியலன்னு அர்த்தம். உத்தரப்பிரதேச அரையிறுதியில் பாஜக வென்றிருக்கிறதே, இது வந்து அரையிறுதி காலிறுதின்னு சொல்கிறதெல்லாம் நான் விரும்பலை. அது ஏற்கனவே நான் ரூல் அவுட் பண்ணியிருக்கேன். பட் மீடியாவில் சும்மா இப்படியே இந்த பூச்சாண்டி காட்டுவாங்கள்ல அரையிறுதி காலிறுதின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறது அதுக்காக. பட் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், யூபியில் நடந்த 9 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் 7 தொகுதிகளில் பிஜேபி வென்றிருக்கிறது. இது வந்து யோகி ஆதித்யநாத்தினுடைய கவர்னன்ஸுக்கும் மோடியுடைய கவர்னன்ஸுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி, அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த லோக்சபா எலெக்ஷனில் கிடைத்த வெற்றியை வைத்து கொண்டு யூபியில் இனி அவ்வளவுதான்,
நாங்க அயோத்தியாலேயே ஜெயிச்சிட்டோம் அதுவா இதுவான்னு சொல்லி அள்ளி விட்டுக்கிட்டு இருந்த நிலையில இனி எதிர்கட்சிகள் கொஞ்சம் அடக்கமாக இருப்பதற்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இந்த வெற்றி. இனிமேல் இப்போதைக்கு இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அகிலேஷ் யாதவ் ரொம்ப சத்தமாக பேச மாட்டார். அகிலேஷ் யாதவுக்கு அவருடைய இடம் என்ன என்பது உணர்த்தப்பட்டு இருக்கிறது. இந்த 9 தொகுதிகளில் ஆக்சுவலா சமாஜ்வாதி வசம் 5 தொகுதிகள் இருந்தன. இன்னைக்கு சமாஜ்வாதி 2 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. அப்புறம் 3 இடத்த அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. பிஜேபி தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் சமாஜ்வாதி கட்சியிடமிருந்து பல தொகுதிகளை கைப்பற்றவும் செய்திருக்கிறார். இது வந்து ஒரு அசாதாரணமான மிக முக்கியமான வெற்றி. அதுவும் யூபியில் கிடைச்சிருக்க வெற்றிங்கிறது எப்போதுமே இந்திய தேர்தலில் ஒரு பேசுபொருளாகத்தான் இருக்கும். ஏன்னா மத்தியில் ஆட்சி அமைக்கிறவர் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல என்றைக்குமே யூபிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா மிகப்பெரிய மாநிலம் அப்படிங்கிற முறையில் அதனால் இந்த வெற்றி பிஜேபிக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். இனி அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் அதற்கான ஒரு புத்தெழுச்சியை பிஜேபிக்கு தரக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.